ஐயா உங்க மயன் ஒரு பிள்ளைய கூட்டி வந்தாருங்கய்யா என் மயன் ஒரு பிள்ளைய கூட்டி வந்தானா ஐயோ என் குடும்பத்தையே ஜாசிப்பிய வச்சு புதைச்சிட்டானப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா எப்படி நடந்தாய் அப்பா அப்பா என்னடா தங்கமயில்பா என்ன தங்கமயிலே உங்க மருமக நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்தினுடைய கௌரவம் எவ்வளவு பெற்ற கௌரவமான குடும்பம் எவ்வளவுனா ஒரு 45 மீட்டர் இருக்குமா இதாரு கரை எல்லாம் பொண்ணு வாத்த எனக்கு ஒண்ணு செட் ஆகல மயல் தங்க மயல் அப்பா மரும முகத்தை பாருங்கப்பா மாமா மாமான்னு சொல்லு மாமா ஆசீர்வாதம் வாங்க என்ன என்ன இந்த மாதிரி இது பண்ற ஏப்பா ஏற்கனவே ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கப்பா அத நீ பார்க்கலாம்ப்பா எனக்கு இத விட்டா கிடைக்காதுப்பா செம்ம பிகர்ப்பா பாருப்பா பாருங்கப்பா இந்த முகத்தை இங்க காமி ऐसी யாப்பா சேர் காலில் இறங்கிருச்சா அப்பா கஷ்டப்பட்டு உடனே நான் தோல்ல தூக்கி எல்லாரும் தோல்ல தான் தூக்குவாங்க கால ஓட்டு மிதிச்சு அப்புறம் என்ன கட்டக்காலை கட்டியா தூக்குவாங்க உனைய கைய பிடிச்சு நான் கூட்டு போனதுக்கு மரியாதை இன்னொரு பிள்ளைய கைய பிடிச்சு கூட்டு வந்தியா அன்னைக்கு கைய பிடிச்சு கூட்டு போனதானப்ப ஒத்த பக்கத்து போச என்ன வலிக்குதுப்பா இல்ல அத கைய பிடிச்சு தான் கூட்டு வந்தியா இல்லப்பா டூர்ல ஏத்திட்டு வந்தேன் டூவலா சரி 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 ஒரு வழி நீ கூப்பிட்டு வந்துட்ட அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்ட ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தூக்கி வளர்த்த போய இந்த பிள்ளை பேர் என்ன தங்கமயில் தங்கமயில்ன்ற இது வந்து என்னப்பா சாதா மயில் மாதிரி இருக்கா கருப்பு மயில் அவளை பாருக்கு அப்பா கருப்பு தாப்பா நாட்டுல அழகு கருப்பு அழகி சிரிடா மாமாட சிரி ஈஹி இப்படி சிரி சரிப்பா அப்பா உனக்குன்னு ஒரு வேலையை தேடணும்லப்பா நான் வேலை பாக்குறேன் மருமக பிடிச்சிருக்கா நீ கிரிமினல் என்ன பாடி எக்சர்சைஸ் பண்றியா ஓ என்னைய பெத்து வளத்ததுக்கு ஐயோ மறுபடியும் சொல்றாரு அப்பா ஆசீர்வாதம் பார்த்த கேட்டேப்பா மயில பாருமா விட்டுட்டு போக மாட்டேன் மருமக முகத்தை பார்த்தா ராசி சமாதானம் பண்ணு அப்பா நாளைக்கு உனக்குன்னு ஒரு வாரிசு பாரு நீ பண்ற காரியத்துக்கு நீ பெரிய இல்ல தப்பு பண்ணிட்ட நான் என்ன தப்பு பண்ணவே இல்ல மயில் பேருக்கே என் சொத்துக்களை உயில் எழுதி வச்சிருக்கேன் மயில் வேறுக்கே நான் உயில் எழுதி வைப்பேன் அந்த ஆளை தொடாத அஸ் எ கிரிமினல் பாய் உன்னை டச் பண்ணிரு மயில் வேறுக்கு உயில் எழுதி வச்சிருவேன் முத அதுக்கு உசுர் இருக்கான் பாரு அது போக கீழ் கண்ட சொத்துக்கள்னு ஒரு இது இருக்கு கீழ் கண்டனா என்ன மண்ணல்லி தலையில ஓட்டுவியா இல்லப்பா செம்பு நல்ல வாயில வந்துற செம்பு பாப்பா பானை பானை இந்த சொத்துக்களை பூரா நீ கொண்டு போய் அடகு வச்சு ஏதாவது நீ பொழைச்சுக்க ஆனா சொத்துக்களை பூரா உயில் வந்து மயிலுக்கிட்ட எழுதி வைப்போம் மயிலுக்கு எழுதி வைப்பா இப்ப எங்களை வீட்டுக்குள்ள விடுப்பா நாங்க வீட்டுக்கு போறோம்ப்பா போங்கப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ற போங்க வாங்கப்பா சார் சால ஒழுங்கா போடு அப்பா அப்பா மருமகப்பா பாசம்ப்பா பாசமா விடுதில்லப்பா முகர்ல முன்னாடி சாத்தா வந்துரு மயில் வந்துரு